உருத்தரித்த போது ஜீவன் ஒக்க நின்ற உண்மையும், திருத்தமுள்ளது ஒன்றிலும் சிவாயம் அஞ்சு எழுத்துமாம், இருத்து நின்று உருத்தடங்கி ஏகபோகம் ஆனபின் கருத்தில் நின்று உதித்ததே கபாலம் ஏந்தும் நாதனே. உருத்தரித்த போது ஜீவன் ஒக்க நின்ற உண்மை. இங்கே நீ கருவுக்குள்ள, உன்னுடைய தாயார் கருவுக்குள்ளே போகும்போதே ஜீவனாக அந்த பேரண்ட நாயகன் உனக்குள்ள சேர்ந்து உள்ள போயிட்டான். அந்த கரு உற்பத்தியிலேயே நீ வந்து அந்த உயிராற்றல் உனக்குள்ள வந்து புகுந்துக்கிடுது. உருத்தெரித்த போது ஜீவன் ஒக்க நின்ற உண்மையும், திருத்தமுள்ளது ஒன்றிலும் சிவாய அஞ்சு எழுத்துமா. இது எப்படி வந்து நீ கண்டுகொண்ட அப்படின்னு சொன்னால், அஞ்செழுத்து வேற, ஒளிவெள்ளம் வேற, அகண்ட வெளி வேற அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒன்று தான். இத்தனையாகவும் இருந்து உனக்குள் இதை நீ கண்டுகொண்டாய் அப்படிங்கிறாரு. திருத்தமுள்ளது ஒன்றிலும் சிவாயம் அஞ்சு எழுத்துமாம், இருத்து நின்று உருத்து அடங்கி ஏகபோகமானது. இதை வந்து நான் வந்து ஒரு இடத்துல இருத்து நின்று நான் என்னுடைய புலன்களை பொறிகளை அடைக்காண்டு நான் அதன் அந்த உணர்வில் நான் நின்று கொண்ட பிறகு உருத்து அடங்கி ஏகபோகமானபின், அப்போ நான் இதை வந்து உறுத்தல் அப்படின்னு சொன்னால் என் மனதுக்குள்ளேயே போட்டு அசப்போட்டு நான் அதில் அடங்கி, இதுதான் என்னுடைய ஜீவ ஆற்றல் தான் இவ்வளவாக இருக்குது, நான் இதுக்குள்ளே பேரண்ட நாயகனை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உறுத்து அடங்கிய பின் ஏகபோகமானது. சிவம் வேற, நான் வேற இல்லை, ஏகமும் போகமும் அதுவே ஒன்றே என்று நான் உணர்ந்து கொண்டேன். கருத்தில் நின்று உதித்ததே கபாலம் ஏந்தும் நாதனே. இது எனக்குள்ள வந்து என்னுடைய கருத்துக்குள்ள நின்று இது உதித்து வந்தது கபாலம் ஏந்தும் ஐயனே அப்படின்னு சொன்னால், ஆணவ மலம் நீங்க பெற்ற ஐயன் அப்படின்னு. கபாலம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணவ மலத்தை குறிப்பதாகின்றது. இதை ஏந்தக்கூடிய ஐயனே, என்னுடைய ஆணவம் நீங்கிய போது நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார்.